ஈழமணி திருநாட்டின் சிரசன மிளிர்வது யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கிய நெடுஞ்சாலையில் 7வது மைல்கல் தொலைவில் அமைந்திருக்கிறது அழகொளிரும் நீர்வீதி. கதலிவன சோலை என புலவர்களாலும், நீரவாடிபுரம் என வடமொழி வல்லுநர்களாலும் அழைக்கப்படுகின்ற எங்கள் நீர்வேலி கிராமத்தின் கிழக்கெல்லையாக அழகிய வயல்வெளிகளும் நீரூற்று கடலும் அமைந்திருக்கின்றன. தெற்கெல்லையாக கோப்பாய் கிராமமும், மேற்கெல்லையாக ஊரழு மற்றும் அச்சழு கிராமங்களும், வடக்கு எல்லையாக சிறுப்பட்டியும் அமைந்திருப்பது எங்கள் கிராமத்திற்கு அழகு சேர்ப்பதாக இருக்கிறது. இயற்கை எழில் கோலம் எங்கள் கிராமத்திற்கு தனித்துவமானது. கிராமத்தின் அழகை கண்டு லயித்து பாடும் கவிஞர்கள் பலர் இங்கு வாழ்ந்திருக்கின்றனர், வாழ்கின்றனர். புன்னை மாதுளை பூங்கொடி மா புலி, தென்னை கூவளம் தேனுகர் வண்டினம், துண்ணு பூபவனம் தரும் வாழையோடு அன்ன தாளை அடர்ந்தது சோலையே என்பார் அறிஞர் செச்சவீசன். நீர்வை நாட்டு வளத்தின் அழகான கவிதை அது. நீர்வேலியின் தோட்டங்களில் இருந்து மேய்ச்சல் தரவையை நாடி செல்லும் பட்டி மாடுகளின் அழகே தனி அழகு. இன்றைக்கும் எங்கள் யாழ்ப்பாணத்தில் பட்டி மாடுகள் மிக அதிகளவில் வளர்க்கப்படுகின்ற ஊராக எங்கள் கிராமம் திகழ்கிறது. சைவமும் தமிழும் தழைத்தோங்கும் எங்கள் கிராமத்தின் நடுநாயகமாக விளங்குபவர் அரசகேசரியம் பெருமான். பிள்ளையாருக்கு கோவில் எடுத்து அழகு சேர்த்தவர்கள் இம்மக்கள். அந்த வகையில் நடுநாயகமாக இலங்குகின்ற அரசகேசரி விநாயக பெருமான் ஆலயத்தை 16ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாண அரச வம்சத்தைச் சார்ந்த அரசகேசரி என்கின்ற மகா மந்திரி நிறுவியதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இதனால் அரசகேசரிக்கு ஆலயத்தினுடைய முன்றிலில் திருவுருவச் சிலை வைத்திருக்கிறார்கள். அரசகேசரி பிள்ளையார் ஆலயம் செம்பாட்டு பிள்ளையார் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. செம்புலமாகிய நீர்வேலியில் அமைந்திருக்கின்ற பிள்ளையார் ஆலயம் ஆதலால் செம்பாட்டு பிள்ளையார் ஆலயம் என்று ஒரு சாரார் குறிப்பிடுகின்றனர். இந்த ஆலயத்தை நம்பி வழிபட்டு பாடல்களை யாத்த அரசகேசரியை கௌரவிக்கும் முகமாக செம்மையான பாடல்களை தந்த பிள்ளையார் என்கின்ற காரணத்தினால் இவர் செம்பாட்டு பிள்ளையார் என அழைக்கப்படுகிறார் என குறிப்பிடுவோரும் உள்ளனர். ஆவணி மாதத்தில் பெருந்திருவிழா இடம்பெறுகின்ற நீர்வேலி அரசகேசரியம் பெருமானுடைய ஆலயத்தினுடைய தேர் மிகவும்